நீ வேற பயம் தகுதி திறமை என்று பேசிய கூட்டம் பார்ப்பன கூட்டம். தகுதி திறமை அடிப்படையில் தான் வேலை வாய்ப்பும் கல்வி உரிமையும் வழங்க வேண்டும் என்று சொன்ன கூட்டம், அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக இன்றைக்கு இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது தான் வேடிக்கை. வாயிலே குத்துனா குருமா, உனக்கு வாங்கி வேதி தான் வருமா வருமா. யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க கேட்டா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்கார சொல்லு. வருடத்துக்கு 8 லட்சம் ரூபா சம்பாதிக்கிற பாப்பான் ஏழை. எத்தனை ஏக்கர் தேரும்? 10,000 ஏக்கர். அவ்வளவுதான், 10,000 ஏக்கர். நீங்க ரொம்ப ஏழைங்க. ஆமாங்க. வருடத்துக்கு 2,50,000 ரூபா சம்பாதிக்கிற எஸ்சி பிசி எம்பிசி எல்லாம் வந்து வருமான வரி கட்டணும். நான் ஏமாந்தது அவங்களுக்கு தெரியாது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. முத்து, அவனை யார் என்னன்னு விசாரிப்பா? அவன் சொல்றதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு நெஞ்செல்லாம் படக் படக் நடிச்சுக்குது. இது மனு தர்ம தீர்ப்பாகத்தான் நான் பாக்குறேன். ஒரு கேவலமான தீர்ப்பை இந்த நாடு இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கு. பார்க்கும்போது சாதாரண சாமானிய மக்களுக்கு நீதித்துறை எப்படி நம்பிக்கை வரும்? நல்லவனே நம்ப மாட்டேன், சுதந்திரத்தை 75 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னுடைய வம்சத்துல என் குடும்பத்துல நான் தான் முதல் பட்டதான். இன்னும் எங்க குடும்பத்துல இருக்கிறவனை பார்த்தா இன்னும் கையெழுத்து போட தெரியாது. ஒரு பாப்பானுக்கு கையெழுத்து போட தெரியாத பாப்பானை சொல்லு பாப்போம். ஒரு பாப்பாத்தி கல்லுடைக்கிற பாப்பாத்திய சொல்லு. வாய்ப்பில்ல ராஜா, வாய்ப்பில்ல. மூட சமக்கிற பாப்பானை சொல்லு, ஆட்டோ ஓட்டுற பாப்பானை சொல்லு. அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எப்பயுமே அடிமை கூட்டம் இருப்பான். வானதி சீனிவாசன் ஒரு அடிமை. வானதி சீனிவாசன் வழக்கறிஞர் ஆயிருக்கா? திராவிட இயக்கம் வாங்கி கொடுத்த வகுப்பு வாரி உரிமை. அண்ணாமலை ஐபிஎஸ் ஆயிருக்கா? நீ சொல்ற மனு தர்மம், நீ ஆதரிக்கிற மனு தர்மம் இருந்தா நீ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கணும். மகாலட்சுமி, ஏப்ரலுக்கு அடுத்த மாசம் என்ன மாசம்மா? நீங்களும் ஓபிசி தான், அண்ணாமலையும் ஓபிசி தான். ஆனா அண்ணாமலை வரவேற்கிறாரு, நீங்க எதிர்க்கிறீங்களா? அண்ணாமலை ஒரு அடிமை வரவேற்கலாம், நான் கொத்தடிமை இல்லையே. எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது. பிரிவா குரூப் ஏயில் அரசு பணியில் வேலை செய்யும் பணியாளர்களில் ஒருவர் கூட பிற்படுத்தப்பட்டவர்களே. பாண்டே முட்டாப்பேல, டேய் மொக்க அம்மனா, எப்படி சொல்லு சிங்கம்ல. டேய் எனக்கு வெறி வர கூட இங்க இருந்து போயிடுற. உங்களுக்கு வெறியும் தான் போவேன், வெறி வர தான். நீ முட்டாள்னா எங்களை முட்டாளா ஆக்க? அண்ணாமலை முட்டாள் ஒத்துக்குருவான். ஆமாங்க, இன்னும் சில பேர் நம்ம பேர் புரியாம என்ன இட ஒதுக்கி விடு, ஏன் அவனுக்கு கொடுத்த என்ன வேறு முட்டாப்பையா? கொத்தடிமை இயக்குநர்களில் ஒரு பிற்படுத்தப்பட்ட நபர் கூட இல்லை. பாண்டே பதில் சொல்லு, அண்ணாமலை பதில் சொல்லு, வானதி சீனிவாசன் பதில் சொல்லு. இன்னும் ஆடுமச்சுட்டான இருக்கா? இன்னும் கைரி சார்ந்துகிட்டு இருக்கா? பொதுப்பணிவினரில் 80% பேர் உயர் அதிகாரியா நியமிக்கப்பட்டிருக்காங்க, பதவி உயர்வு. ஆனா இப்ப என்ன சொல்ற, எங்களுக்கு இடஒதுக்கீடு அடிப்புல பதவி உயர்வு இல்லைன்ற ஆப்பிக்கிற. ஆனா உனக்கு பதவி உயர்வு. கோபம் வந்து நான் கொண்டுடுவேன். காசை எடுத்துக்கிட்டு 5 நாளைக்கு கண்ட படாம ஓட்டு. போன் பண்ணி என் கோபம் தணிஞ்சதுக்கு அப்புறம் வா. போல வேண்டா பார்ப்போம். மனுதர்மா, மனுதர்மம் எங்க இருக்குன்னு கேட்கல. வர்ணாசிரமி தான் எங்களை மீண்டும் எங்க வீட்டுக்குள்ள டாக்டர் ஆகக்கூடாது. இப்பதான் முதல் தமிழ் வக்கீலா இருக்கேன், என்னை மீண்டும் கலாணி போல ஆக்க பாக்குறேன். எனக்கு வருத்தம் பா, எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றிய, அசிங்கமா இருக்குதா? நான் வாஜியார் வரக்கூடாது, என் வீட்டுக்குள்ள டாக்டர் வரக்கூடாது. எங்க வந்திருக்கா? யார் எனக்கு? உனக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. ரொம்ப பேசுற, என்ன பண்ண போற? மண்டைய பிளந்து வேண்டா. இருந்தா அப்பா, இந்த சொம்பு எங்க வச்சிருந்த?
ரெண்டு நாளா தடுக்கி இருக்கப்பா, நானு என் கஷ்டமெல்லாம் தின்னுச்சுப்பா. குடியரசு துணைத் தலைவர் அலுவலகத்துல 13 அதிகாரிகளில் 10 பேர் பாப்பா உயர் ஜாதி. அட பாவிகளா, பெரிய கலாளிப்பலாவில் வந்திருக்காங்க. மத்திய மனிதவள மேம்பாட்டுத் துறையில், இதுக்கு பேர் மனிதவள மேம்பாட்டுத்துறை. பாப்பா அளவுகோல், பாப்பான் தான் மனிதவள மேம்பாடு, நாங்களாம் முருகா. நான் எங்க போவேன், யார்ட்ட போய் சொல்லுங்க, உங்களுக்கு இறக்கவே இல்லையா? என்னடா என்னடா கோபுறேன், ஒரு குழப்பம் கிடையாதியா? உங்க பின்னால ஒருத்த நிக்கா பாத்தீங்களா, அவனை மட்டும் நம்ம ஆளு விட்டு பிடிச்சு வர சொல்லுங்க. உங்க குழப்பம் கூட தேர்ந்து போவோம். நான் வரக்கூடாதுன்னு சொல்றேங்களா, அந்த மனுதர் ஆச்சு தானே கொண்டு வர நினைக்கிறேன், படிப்படியாக கொண்டு வர்றேன். இன்னைக்கு நிலவல நாங்க அனுபவிச்சுட்டு சொல்றேன், பாண்டே வெக்கம் சூடு சொன்ன இருக்கா உனக்குலாம். ஏ மானங்கட்ட நாயே, ஐயா நான் குறுக்கு பேச தப்பா நினைக்காதீங்க, அந்த நாய்க்கு ஒண்ணுமே கிடையாதுங்க. கோர்ட் அவமதிச்சான்னு சொல்லி 17th செக்ஷன் படி அவன் நிலத்துல கூண்டு ஏத்துங்க, காலோட போயிருவான்ல. இதெல்லாம் எங்களை பார்த்து தமிழ்நாட்டில் உட்காந்து பேச வச்சிருக்கோம், அந்த தீர்ப்புக்கு பின்னாடி அது நாங்க செய்யல தப்பு. இந்த இருக்கானே இவன் பழத்தோட கொட்டையும் சேர்த்து முழுங்குற யமகாதக பையன், தயவு செஞ்சு இவனை எப்படியாவது நாடு கிடைச்சிருங்கயா, இல்ல உங்க சமஸ்தானத்தையே அழிச்சிருவேன். 2025 நூற்றாண்டு உள்ள RSS வரும்போது இந்த நாட்டில் அவன் திட்டம் இங்கே மீண்டும் குலக்கல்வி திட்டம், குலக்கல்வி திட்டத்துடைய மறு உருவம் தான் புதிய கல்வி திட்டம். யாரோ குடிச்சு எச்சி வாட்டர் வச்சிருப்பாங்களா, வேலை என்ன அவங்க ஊத்தணும்ல, ஊத்து ஊத்தான். இதை எங்க ஊத்துறது? என் தலையில ஊத்து. இந்த புதிய கல்வி திட்டத்துல நீங்க SSLC தேர்வு எழுதுறதுக்கு முன்னாடி 7-8 பொது தேர்வு எழுதணும். ஞாபகம் எழுது. இல்ல சார் ஞாபகம் வரல சார். அது எப்படி ஞாபகம் வர போகும்? பெண்ணை கேள்வி கண்ணை மூடு, கான்சென்ட்ரேட் பண்ணு. நேத்து என்ன பண்ண? படிச்சல்ல ஞாபகம் வருதா? கொஞ்சம் அப்படியே ஞாபகம் வருதா? யோசி. திருப்பூர் மூலமாக மீண்டும் பழைய வர்ணாசிரம அடிப்படையில நம்மளை சுத்தி சுத்தி செக் வச்சு அங்க படிக்க முடியும். நீட் தேர்வு மெடிக்கலுக்கு. இந்த மென்மையான பூ உங்க மேல இருந்தாதான் ரொம்ப பொருத்தமா இருக்கு. அண்ணா அவரோட புது போராட்டம், நாங்க வந்து தமிழை காப்பவே வளர்க்கண்ண, நீ தமிழை காக்க போறவே தமிழுக்கு என்ன பண்ணீங்க நீங்க? ஐயாயிரம் பள்ளிக்கூடங்களை மூடினாரு ராஜாஜி, 15,000 பள்ளிக்கூடங்களை திறந்தார் காமராஜர் பெரியார் சொல்லி. ஒரு நாட்டுல பாதி ஜனம் படிப்பறிவு இல்லாம இருந்தாங்கன்னா அந்த நாடு உருப்பிடுமான்னு, இதுக்காகத்தான் நாடு முழுக்க 50,000 பள்ளிக்கூடங்களை திறந்து வைக்கணும்னு திட்டம் போட்டிருக்கோம். எஸ்டிக்கு ஒதுக்கப்பட்டு 8வகுப்பு படிச்சிருந்தாலே மத்திய வானொலியில மதுரை வானொலியத்தில் அந்த நேர்முக ஒளிபரப்பாளர் பதவிக்கு போட்டு 3 வருஷம் ஆச்சு, ஒருத்தையும் கூட அதுக்கு வர முடியல. காரணம் 8வகுப்பு இன்னும் பாஸ் ஆகாம இருக்கான். கூப்பிடறவனே தெரியும். பொருளாதாரத்தை உயர்ந்துட்டா நீ எங்களை இன்னும் வந்து என்ன பாக்குற, சமூகத்துல எங்களை வந்து சூத்திரனா பாக்குற. இந்த சூத்திர இழிவுப்பட்டத்தை போக்குவரத்துக்கு நாங்கள் உயர் அதிகாரத்துக்கு வரணும்னு வரல. பாத்தீங்களா, டேய் பண்ற சிலுமசை எல்லாம் பண்ணிட்டு சிறுவர் மலர் புக்குல வர குழந்தை மாதிரியே எப்படா சிரிக்கிற? இடைநிலையில் இருக்கிற இந்த சமூகங்களுக்கான அந்த பிரதிநிதித்துவன்றது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற விஷயத்தை ஆதாரத்தோட சொன்னீங்க. ஆனால் அவங்க தானே இப்போ வந்து ஆண்ட பரம்பரை. இந்த பார், அவன் ஆளுதான் ஒசரம் தோல்தான் வெள்ள, ஆனால் உள்ள இருக்க பேர் பாஸ் பூரா டேமேஜ் ஆக மொத்தம் பல்ஸ் பைபாஸ்ல போய்கிட்டு பரதேசி மகளே. எனக்கு வந்து என் ஜாதி பெருமையை பேசும்போது வந்து மீசை முறுக்கணும்னு தோணும். ஏண்டா செட்டப் செல்லப்பா, இந்த ஒட்டு மீசை வச்சுட்டு அலையிறியே, அது ஒரு மாதிரி நம்ம நம்ம அடிக்காது. நெஞ்ச நிமித்திக்கு நடக்கணும்னு தோணும். ஒரு அதை என் ஜாதி பெருமையை சொல்லும் போது வந்து ஒரு வீரம், என் கண்ணில் ஒரு திமிர், ஒரு ஆங்காரம் எல்லாமே தெரியும் என் கண்ணில். யாரு 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 இவங்களா? ஆமாம் பாவம் வந்து ஒரு வீரமாக ஒரு ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க, அப்படி தான் நாங்கள் வந்து ராஜ பரம்பரையிலேருந்து வந்தவங்க. அதை மாதிரி ஒரு வீரமாக வாழ்ந்துன்னு வந்துருக்கோம். அதே மாதிரி பேசும்போது நடை உடை பாவனையில் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். ராஜ பரம்பரை எப்படி நடப்பாங்களோ அது மாதிரி தான் நாங்கள் நடப்போம். ஆமாம், நீ ஏன் அப்படி நடக்கிற, உனக்கு என்ன பைல்ஸா? இல்லை ஸ்டைல்ஸ். இந்த ஆண்ட பரம்பரைன்ற இடஒதுக்கீட்டை விட இது பெருசாக இருக்குது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்பு வந்த பிறகு கூட அந்த சமூகங்கள் மத்தியிலிருந்து ஒரு பெரிய அளவில் எதிர்ப்போ ஒரு அரசியல் விழிப்புணர்வோ இல்லாமல் இருக்குது. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம்,
அதுவும் காலை விரிச்சு தூங்குறது என்ன காத்தோட்டம். ஒரு ஆண்ட பரம்பரைன்ற முழக்கத்துக்கு பின்னாடி இப்படி அணி திரள்றாங்க. உரிமைகள் அப்படின்றதுக்கு பின்னாடி ஒண்ணுமே இல்லையா? நான் உங்களை டம்மி பிசு நினைச்சேன். இப்படி கில்லி மாதிரி அடிச்சு ஃபைட்டர்ஸை பறக்க விடுறீங்களே பாஸ். சில்லி மாதிரி பேசாதப்பா, எது பேசலாம் இருந்தாலும் முன்னாடி வந்து பேசு. இன்னைக்கு இந்த உரிமை நம்ம விட்டு பறிபோவதற்கான வேலையை பாஜக பகிரங்கமாக ஆர்எஸ்எஸ் கும்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து அவனுக்கு செம்பூது வைக்கிற வேலையை அந்த ஆண்ட பரம்பரை சூழலாக விட்டுருணும். இல்லாட்டி நம்ம வீட்டுக்குள்ள எதிர்காலம் சூனிமாயிரும், யாரும் கல்விக்கு போக முடியாது. இதில் ஏதாச்சும் குளறுபடி ஏற்பட்டுச்சு என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் டங்குவார் அந்தருன்னு நல்லா தெரியும். அது நடக்கும், ஜாக்கிரதை. அதனால் ஆண்டபுரம் சொல்றது இப்பவே இறங்கி ஜனநாயக ரீதியாக சட்டத்துக்கு உட்பட்டு போராடுங்க. குறித்து தாங்கள் விவரிக்கவே இல்லையே, அச்சப்படுவோம் என்றா? 2024 திரும்ப மோடி வந்தா ஒரே நாளில் இந்த சட்டம் செல்லாது, வகுப்பு வாரி உரிமை இல்லைன்னு சொல்லிடுவான். மீண்டும் அவன் ஆடு மேய்க்க போ, திருடமே திருட வேலைக்கு போ, குளத்துறையில பாரு அப்படின்னு பகிரங்கமா அறிவிச்சிருவான். இவனுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, இவனை விடக்கூடாது. இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. 2024 தேர்தலில் ஆண்டபரம்னு சொல்லி வீண் கோஷம் விடாமல் நாம் பாசிச மோடியை வீழ்த்தினால்தான் சமூக நீதியை நிலைநிறுத்த முடியும். நல்லது கெட்டதா நாலு பேர்கிட்ட கேளுன்னு பெரியவங்க தெரியாமையா சொல்லியிருக்காங்க. அதனால இந்த ஜன உரிமையை பயன்படுத்தும்னா நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீட்டால் பாஜக செய்கிற துரோகத்தை பாண்டே போன்றவர்கள், அண்ணாமலை போன்றவர்கள், வானதி சீனிவாசன் போன்றவருடைய துரோகத்தை தோலெடுத்து காட்டுவதற்கு விழிப்புணர்ச்சியோடு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த 7 வருஷத்துல இந்த ஊருக்கு நீங்க பண்ண நற்பணி என்ன? பெட்டிக்கடை சொன்னாதான் போவையா? அப்ப வாங்கடா நம்ம போலாம். ஏன்டா ஏதாவது பண்ணிருந்தா தான் சொல்ல முடியும். பெரிய டைரக்டர் உள்ள பாத்து போலாம். நடங்க நடங்க, அங்க பாருங்க ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கத்தினே அளவெடுத்து செஞ்சா மாதிரி இருக்கும். உலகத்திலே ரொம்ப சாதி வித்து பிழைக்கிறது ஈஸி. ஒருத்தனை உணர்ச்சியை தூண்டி விட்டு பட இருக்கிற ஆள் நான் கிடையாது. அவர் யார் தெரியுமா? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? என்ன ஒரு சாதி வெறியன்னு சொன்னீங்கன்னா கையெடுத்து கும்பிடுறேன். ஆமா நான் சாதி வெறியன் தான், சொல்லிக்கலாம், தப்பு கிடையாது. இதெல்லாம் உனக்கு தேவையா? தேவையில்லதான். எதுக்காக ரிசப்ஷன்ல நின்னு பேசணும்? ரிசப்ஷன் வா, உள்ள போய் ஃபேக்டரியில நின்னு பேசலாம். யூ ஃபாலோ மீ மாமா. தற்பூரி பூமரங்கில் வந்து வசமா சிக்கிக்கிட்டாப்ல. காதலுக்கு இந்த ரஞ்சித் எதிரி அல்ல. ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசப்படாது. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய்யை சொல்ற? நாடக காதலை பத்தி ஒரு படம் பண்ணிருக்கேன். அப்ப நாடக காதல் சொல்லும் பொழுது நான் சாதிக்கிறேன். கண்டென்ட் இல்ல அப்படி சொல்லி சுத்தன இருக்கு. இனிமே இப்படி செய்யறவன் எவன்டா? ஆபடுகளுக்கு கல்லானா எவன்டா? சம்ம சீனி நீ. இந்த நாடக காதல்ன்ற வார்த்தை ரொம்ப சமீபமாதான் அதிக பரவலா பேசப்படுது. குறிப்பா இன்னும் ஓப்பனா சொல்லணும்னா இந்த மோகன்ஜி அவர்களுடைய படமான திரௌபதி, இந்த படங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இந்த நாடக காதல் நாடக காதல்ன்றாங்க. வெதே நாம் போட்டது இதெல்லாம் பெருமையா? வாழ்க்கைய விட சாதி பெருசா தெரியாதுங்க. இது நான் ஆணித்தரமா சொல்றேன். அடேங்கப்பா, இதுவரையா எந்த அப்பனாத்தாக்கும் சாதி முக்கியமா உன் புள்ள முக்கியமான்னு கேட்டான். ஏன்னா அவன் அவன் வாழ்க்கையே அவன் 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 மூச்சே தான் தன் குழந்தைக்கு தான் சார். இது இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கவங்க இருக்காங்களா சார்? சுத்தமா இல்லைன்னு சொல்லிட முடியாது சார். ஒரு பொண்ணு போய் சொல்றாங்க, அம்மா இல்ல அப்பா நான் இந்த பையனை லவ் பண்றேன்னு சொன்னா, ஐயோ இவன் வேற சாதியா வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, அப்போதான் உங்க பொண்ணை விட அங்க சாதி தானே முன்னிலைப்படுத்துறாங்கத்திலேயே ஒன்னா நம்பர் மட்டிக்கு நான் நினைச்சேன். என்ன மிஞ்ச ஒருத்த வந்துட்டான். எங்க பேசிட்டு இருக்க? எதுக்கு இவ்வளவு நேரம் பேசியிருக்க? ஏன் 11 மணிக்கு லைட் எரியுது ரூம்ல? அட கேட்ட சாத்து, யார் கூட போனாங்க? ஸ்கூல் 4:30 முடிஞ்சது. இது அதிகாரமோ அடக்குமுறையும் அல்ல அப்பா அம்மா, அது அக்கறை. நீ பாக்குறதுல பிசாரி உங்களுக்கு. நானு ஒரு வகையில இது அவங்க நம்ம வளர்க்குற பொண்ணு மேலேயே அது நம்பிக்கை இல்லையான்ற அது அதுதான் அதை பாசமா மாத்துங்கன்ற
ஒரு வகையில் நம்ம வளர்க்குற பொண்ணு மேலேயே அது நம்பிக்கை இல்லையான்ற ஒரு கேள்வி வந்து அது அதுதான் அதை பாசமா மாத்துங்கன்ற என்னம்மா எனக்கு நம்பிக்கை இல்லையா பெத்த அப்பா அம்மாவுடைய பாசத்தை பெத்த அப்பா அம்மைய பகைச்சிட்டு போற அந்த கல்யாணம் உருப்பிட்டதே கிடையாது சாமி பெத்த அப்பா அம்மைய பகைச்சிட்டு போற அந்த கல்யாணம் உருப்பிட்டதே கிடையாது சாமி ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அந்த நாடகாதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மாட்டுக்கறி சாப்பிடுறவங்களையும் பன்னிக்கறி சாப்பிடுறவங்களையும் இந்த மாதிரிலாம் வந்து இவங்க தான் அப்படிலாம் இருப்பாங்க மேல் எடுத்து பொண்ணுங்களை வந்து நாடகாதல வலையில வீழ்த்துறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த வன்மத்தையும் போட்டு கொட்டியிருப்பாரு நம்ம தற்கூரி ரஞ்சித் தண்ணன். நீ எங்கடா போற ஒரு வகையில பார்த்து நல்ல பையன் நம்ம சாதிகார பையன் இவன் நல்லதான் பாப்பான்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அதை தாண்டி என்ன வேணா நடக்கலாம்ல, அந்த பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் குடிக்கலாம் குடிகாரனாகலாம் எந்த பழக்கம் பண்ணலாம் இந்த பொண்ணை அடிக்கலாம், இது எதுக்குமே கேரண்டி இல்லை. அது எல்லாருமே ஒரு ஒருத்தரோட பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து தானே சார் வந்து இப்போ நான் என்ன அவங்கள்ட்ட சொல்றது ரொம்ப ஆணித்தரமா எனக்கு இதுதான் முக்கியம் பொண்ணு பையனை விட எனக்கு சாதி தான் முக்கியன்ற கேட்டா என்ன சொல்லுவாங்க, என் சொந்தக்காரன் எப்படி ஃபேஸ் பண்ணுவேன் உன்ன பேஸ் பண்ண அவனை எப்படி ஃபேஸ் பண்ணுவோம் அதுதான் அவங்களுடைய இது விஷயம். இவங்களுக்கு இருக்கிற அக்கறை அந்த பொண்ணுக்கு இருக்காதா? யாருங்க இவரு அடி முட்டால் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா தடி முட்டால இப்பதான் பாக்குறேன். கரெக்டா தான் சொன்னீங்க, தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுக்குன்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான் அவர் மட்டும் முட்டாள இல்லாம ஊர்ல இருக்க எல்லாரையும் முட்டாளாக்கிட்டு இருக்காரு. அடரா அம்மா, ஆமா இல்லம்மா நான் தெரியாம நானும் புரியாம சொல்றேன் பெத்தவங்களும் இருக்கிறாங்களே பார்த்தா தெரியல இந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பெத்த அப்ப உயிரோட இருக்கும் போது எனக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா என்ன அர்த்தம்? உன்னை அப்பனாவே மதிக்கலன்னு அர்த்தம்டா. இதுக்கு முன்னால இவர் அவமானப்பட்டதே இல்லையா ரீல் விடுவான். தான் பொண்ணு கெட்டு போய் தெருவில் பிச்சைக்காரியா இருக்கணும், ஏங்க இவ்வளவு கரெக்டா அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எப்படியாரு தெருவில் வீடு வீடா பிச்சை எடுப்பாளுங்க அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் பேசிட மாட்டாங்க. பொண்ணு இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யார சொல்லி கொடுக்குறா? ஏ மூளைனே மூளை என்ன முதுகுலயே வச்சிருக்கேன். ஐயோ இவ ரொம்ப நல்லவன்னு நினைச்சு கட்டி வச்சணுமேங்க, என்னங்க நம்ம பொண்ணு இப்படி கஷ்டப்படுது. ஆமா அப்படி அதுதான் அப்படி அது இது அரேஞ்ச் மேரேஜ்ல நடக்குது இல்ல சார். சும்மா ஒரு டவுட்டுக்கா கேட்டேன். அங்க சுத்தி இங்க சுத்தி ஒரு குடும்பத்தோட கௌரவம் எல்லாமே வந்து ஒரு பெண் கிட்ட, அதுவும் அவங்க யார கல்யாணம் பண்ண போறான்னு இதுல போய் நிக்குது. எவ்வளவு விஷயம் இருக்கு அவங்க குடும்ப மானத்தை காக்க. ஒரு பக்கம் அப்பா இருக்காரு ஒரு பக்கம் காதலிச்ச பையன் இருக்கான். அப்பா சொல்றாரு உனக்கு அவன் வேணும்னா நீ என்ன கொலை பண்ணிட்டு போயிடு, நீ என்ன வெட்டி போட்டு போயிடுமா என்ன தேவையில்ல சார். இவன் என்ன சொல்ற, நீ உங்க அப்பா அம்மா கிட்ட போனா நான் சூசைட் பண்ணிப்பேன். இப்ப அந்த பொண்ணு என்ன பண்ணணும்? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. இல்ல நான் வந்து உன் சாதியில தான் காதலிக்கணுன்றதுக்கு கதை பண்ணல. காதலிக்கவே வேண்டாம் அப்ப பெண்ணு பேசாம அவங்க அப்பா அம்மா அவங்கவுங்க சுதந்திரம், அவங்கவுங்க சுதந்திரம், அவங்கவுங்க சுதந்திரம். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே இருக்கலாம். இவர் வந்து திரு திருமாவளவனோர் வந்து தான் வேணுட்டே படத்துல இருந்து வேற மாதிரி காமிச்சிருக்காரு. விசிகேவை தான் ஓசிகேன்னு போடுறது அது எல்லாமே பார்க்கும் போதே தெரியுது ஓப்பனா. அது ஏகிட்டே வர்றாங்களே, அது உங்களுக்கு நேரடியாக அட்டாக் பண்ணணும்னா இன்னும் டைரக்டாகவே பண்ணிருக்கலாமே. மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும், இல்ல பேரோட இத்து போயிடுவேன். இப்படி ஜாதி சண்டை மத சண்டையை பார்க்கற போதா தெரியுது, நாம இன்னும் பிறந்த மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் எதுக்குடா போட்டுக்கிறது சட்டை போட்டு திங்கிறது உப்பு? நான் ஓசி சோறு திங்கிறவன், ஓசிலேயே வாழ்றவன், கட்டப்பஞ்சாயத்து பண்றவன், புள்ளைகளை டார்கெட் பண்ணி பணம் பறிக்கிறவன், காதல வியாபாரம் பண்றவன், ஏமாத்துறவன், கொலைகளுக்கு ஆதாரமா இருக்கிறவன், சாதி பிரச்சனையை தூண்டுறவன், இவனையெல்லாம் நான் ஓசி ஓசி தான் நாங்கள் எங்கள் ஊரில் போகிறோம். ஏன்னா இது நான் கதை எழுதும்போது இந்த கதைக்கு நான் முதல் முதல் வச்ச பேர் ஓசி தான்.
பெரும்பாலான வசனங்களோட பேசும்போது அந்த ஒரு உடம்பு மிடுக்காக இருக்கணும், இதுவாக இருக்கிறதா இருக்கட்டும், அந்த ஒரு மாட்டுக்கறி சாப்பிட்றதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஓப்பனாக திருமாவளவன் மேடையில் பேசின பேச்சுக்கான ஒரு அப்போசிஷன். ஒட்டுமொத்த வன்மத்தையும் இந்த ட்ரைலரில் ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்களை போட்டு கொட்டியிருப்பாரு நம்ம தற்கூரி ரஞ்சித் அண்ணன். நம்மெல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா, காசு உள்ளவளை கட்டு ஏன்னு கேட்டான வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. நிறுத்துடா என்றா பேசுறீங்க? எடுபட்ட நாயகரா, எங்க இருந்த பஞ்சமொழிக்கு வந்தவ, இன்னைக்கு பல்லக்கில் போயிட்டு இருக்காண்டா பரதேசி நாயகளா? இப்ப நீங்க கேட்டதுக்காக கேக்குறேன், யார் நீங்க ஒரு சமூகத்தை சொல்றீங்களா மாட்டுக்கறி எல்லாருமே சாப்பிட்றேன்னு நினைக்கிறீங்களா? சும்மா நமக்குள்ள இல்ல, இப்ப ரொம்ப பரவாயில்ல, எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க, தெரிஞ்ச ஒரு குறிப்பிட்ட சமூகமும் இப்ப சொல்லவே முடியாது, ஒரு காலேஜ்ல படிக்கிற அதனால பர்டிகுலர் ஏன் சமூகம் அவங்க எடுத்துக்க கூடாது. காலங்காத்தால ஒரு ரூசு போயிட்டு வந்து சிக்கிட்டமே, இவனை இவன் ரூட்லயே பேசி அனுப்பிச்சிட வேண்டியதான். ஆனா நீங்க சொல்லும் போது பாத்தீங்கன்னா அது ஒரு பண்ணியை காட்டுறீங்க, பண்ணியை காமிச்சுட்டு அடுத்த ஷாட் உங்களை காட்டுறேன்னா என்ன சொல்ல வரீங்க? இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்கத்தானுது, எல்லாம் மாட்டுக்கறிதுன்னு வளர்ந்த உடம்புடா, ஒரு தடவை ருசி பார்த்துட்டா நம்ம காலடியிலே கிடப்பாளு அப்படின்னு சொல்லி பெண்களை எந்த அளவுக்கு கேவலமா இழிவுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு படுத்திருக்காரு நம்ம தற்குறி ரஞ்சித் அண்ணன். மாட்டுக்கறின்ற வார்த்தை வாய் வழியா போய் வயிற்று வழியா வந்து வேற வழியா வெளியில போயிடும். ஐயா, இனி மாட்டுக்கிட்ட பாட்டுல கூட வரக்கூடாது, புரிஞ்சுதா? போ. இவர் எந்த லெவலுக்கு தற்குறியா இருக்காரு அப்படின்னா, தான் சமூகத்தை சேர்ந்த பெண்களையே கொச்சப்படுத்துற மாதிரி டயலாக் வச்சிருக்கிறதா அண்ணனோட சிறப்பு தற்குறித்தனம். இவருதான் மானஸ்தன். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பாத்துருக்காங்க. பாஜக இருக்கக்கூடிய தலைவர்கள் ஹிந்தி ஏன் கத்துக்கணும்னு நிறைய உதாரணங்கள் கொடுப்பாங்க, ஆனா நீங்க சமீபத்துல கொடுத்த அந்த உதாரணம் சர்ச்சைக்குள்ளாகி இருக்கிறது. நீங்க வந்து ஒரு 9:00 நீங்க ரோட்ல வாக் பண்றீங்க, ஹைதராபாதா இல்ல டெல்லியா, இல்ல வந்து டெல்லியே வைக்கலாம், ஒரு 4 பசங்க வந்தாங்க உங்க இது சைட்ல வந்து பசங்க, அவங்க வந்து டார்ச்சர் பண்றாங்க உங்க. தப்பா நினைக்காத கண்ணே, நாங்க 3 பேரும் தண்ணி அடிக்கிறோம், 2 கப் தான் இருக்குது, அந்த கப்பை கொடுத்தீங்கன்னா தண்ணி அடிச்சுட்டு திரும்ப கொடுத்துறோம். உங்களுக்கு வந்து ஹிந்தி தெரியும்னா நீங்க வந்து கெட்ட வார்த்தை வந்து பேசலாம். பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாகே 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 குச்சி குச்சி ஓட்டாகே, எது எது நீளமாகும் அதுக்கு இந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும். நீங்க வந்து ஷவுட் பண்ணிட்டு நீங்க பேசலாம், நீங்க எஸ்கேப் பண்ணலாம். ஆரம்பத்துல இருந்தே ராங்கா போய்கிட்டு இருக்கு, ரண ரணமா ஸ்ட்ராங்கா ரொம்ப தைரியமா சில பேர் வந்து தப்பா பேசுறாங்கன்னா ரொம்ப தைரியமா தட்டி கேட்கணும். இப்ப நல்ல நயனதாராவுக்கு ஒருத்தர் ஹிந்தி கத்துக்கணும் சொல்றதுக்கு என்ன வேணாலும் காரணம் சொல்லலாம், ஆனா ஹிந்தி கத்துக்கிட்டீங்க அப்படின்னா வட மாநிலங்கள்ல போகும்போது யாராவது ஒரு 4 வாலிபர்கள் வந்து பெண்கள்கிட்ட பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா அவங்கள நீங்க திட்டலாம், அவங்களை எதிர்த்து பேசலாம், அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, எந்த வகையில நியாயம் இருக்கு? பாஜக பார்ட்டியில வந்து எதுவுமே குறையே இல்லை பாக்குறதுக்கு, ஒரு கான்ட்ரவர்சி ஸ்டோரியே இல்லை. போய் சொல்ல கூடாது காதலி, போய் சொன்னாலும் ஸோ அலிஷ் அப்துல்லா என்ன செய்கிறாங்க, அனமலை சார் தலைவர் என்ன சாப்பிட்றாங்க, இதுதான் அவங்களுக்கு வந்து மெயின் அஜெண்டா. என்ன யோசிக்கிறேன் இல்லை பொய் எப்படி சொல்றதுன்னு யோசிக்கிறேன். அந்த வீடியோ வந்து நீங்க பேசின வீடியோ தானே? நான் வந்து என்ன பேசினா, நான் வந்து என்ன பதில் சொல்ல விரும்பினா அது எப்படின்னா,
மெட்ராஸ்க்கு வந்து எப்படியாவது பணம் சம்பாதிக்கலாம்னு பார்த்தா இவங்க நம்மளை வச்சு பணம் சம்பாதிக்கிறாங்க. என்னத்த கையில இருக்க காசெல்லாம் பறி கொடுத்துட்டு இது 200 ரூபாயோட வரத்து கிடக்கு. இப்போ அது லூசு பேர் என்னது, லூசு பேசினாங்க. இப்போதான் கல்யாணம் பண்ணிக்காம எப்படி வேணா குடுத்தனம் பண்ணலாம்னு பேசி மாட்டின்றாங்க. லூசு சாடிஸ்ட் பேசினாங்கல்ல, துரைசாமி பேசினது பாத்தீங்களா? திட்டமாட்டாங்க. அந்த மாதிரிதான் ஹிந்தி தெரிஞ்சுக்கணும், சவை பண்ண முடியும், உதவி வந்து கேட்க முடியும், உதவி வந்து கேட்க முடியும், உதவி வந்து கேட்க முடியும். வாயில வசம் பிடிச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கும்பிடுடா, பெருமத்தவளை போடா போடா போய் வேலை வெட்டி தான் பாருடா. இதே விபி துரைசாமி நடிகை நயன்தாரா பத்தி எந்த அளவுக்கு தரக்குறைவா பேசினார்னு பாத்துருப்பீங்க. ஒரு பெண்ணா நீங்க ஆதரிக்கிறீங்களா? யாருக்குமே வந்து நான் பதில் சொல்ல மாட்டேனா? இது திருமதி குஷ்பு பேசுறது தப்புனா திருமதி நயன்தாரா பேசுறதும் தப்பு தானே? இல்ல புரியல, என்ன சொல்றீங்க? சரி சரி, ஊர்ல திருவிழாவ பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். இப்போ வந்து தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து புதுசு, அதான் கட்சிக்கு வந்து ரொம்ப புதுசு. கன்வே பண்ண வந்த விஷயம் தவறாயிருச்சு அப்படின்னு சொல்லி, அது கூட அவ்வளவு தப்பு இல்ல. ஐயோ அம்மா, தாங்க முடியலையே. ஒரு குடும்பத்துல ஒரு ஃப்ராட் இருந்து கேள்விப்பட்டிருக்கே, ஒட்டுமொத்த குடும்பமே ஃப்ராடா இருக்கிறீங்க, இதாடா பாக்குறேன். எப்பா பாஜக சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருக்கு உங்களுடைய பயணம்? சூப்பரா போகுது இப்போ. பெண்கள் ஸ்ட்ராங்கா ரொம்ப தைரியமா தட்டி கேக்கணும். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவை. ஆனா உங்க கட்சிக்குள்ளே ஒருத்தர் வந்து இன்னொரு பெண்ணை பத்தி தப்பா பேசுறாங்க அப்படின்னா அதை நீங்க தட்டி கேட்டீங்களா? நம்மளோட லாஸ்ட் இன்டர்வியூவில் நீங்கள் பேசின இன்னொரு விஷயமும் இப்போ சோசியல் மீடியாவில் அதிகமாக ட்ரெண்ட் ஆகுது. அதாவது தமிழ்நாட்டில் நீங்கள் உங்களை சொல்லியிருந்தீங்க, கட்டாயப்படுத்தினாங்க என்ன தமிழ் படிக்கிறதுக்கு, என்னுடைய விருப்பங்க நான் என்ன லாங்குவேஜ் வேணுமோ படிப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனால் ஹிந்தி வந்து கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்கிறீங்க, இது வந்து ஒரு முரண்பாடா இல்லையா? என்ன சொல்றோம்னா ஹிந்தி வந்து கண்டிப்பா வந்து தேவை. இதுவரைக்கும் நீங்க எப்படி வேணும்னால இருந்திருக்கலாம், ஆனா இங்க ஒழுங்கா மரியாதையா நடந்துக்கணும். 2022-23 நிதியாண்டில் கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கிய நன்கொடையில் 90% பாஜகவுக்கே கிடைத்திருப்பதாக தற்போது தெரிய வந்திருக்கிறது. தொடக்கல்ல நாயகம் மாட்டிக்கிட்ட பங்கு. எப்ப பார்த்தாலும் எல்லாரும் சேர்ந்து எனக்கு திருட்டு பட்டம் கட்டலான்னு பாக்குறீங்களா? திருடின படத்தையே காட்டிட்டாரு.
ஆஹா, ஒன்னு குடித்தாங்க ஐயா, ஒன்னு குடித்தாங்க ஐயா. வாரிசு இல்லாத சொத்து ஆட்டையை போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணலி போட்டாங்களே. தேர்தல் பத்திரம்னு ஒண்ணு உருவாக்குனாங்க, எலக்டோரல் பாண்டுன்னு ஒண்ணு உருவாக்குனாங்க தெரியுமா? அது யாராவது அது என்னன்னு யோசிச்சு பாத்திருக்கீங்களா? தேர்தல் பத்திரம்னா என்னன்னா, நீங்க போய் ஒரு இடத்துல நான் வந்து இன்னைக்கு 100 ரூபாய் இந்த கட்சிக்காக கொடுக்குறேன் அப்படின்னு நீங்க குடுப்பீங்க. உங்க பேர் அந்த மேடையில சொல்லுவாங்க, இன்னார் வந்து 100 ரூபாய் இந்த கட்சிக்காக கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி மேடையில சொல்லுவாங்க. அது டொனேஷன். இந்த அமௌண்ட்டை யாரு கொடுக்கறானே தெரியாம, யாரு வாங்குறானே தெரியாத இருந்தா அதுக்கு பேர் லஞ்சமா இல்லையா? இன்னைக்கு தேர்தல் பத்திரம் அப்படிதான். தேர்தல் பத்திரம்னா என்னன்னா, இந்தியால யாரு வேணும்னாலும் ஒரு அரசியல் கட்சிக்கு கோடி கணக்குல பணத்தை கொடுக்கலாம், ஆனா அவர் யாரு கொடுத்தான்னு யாருக்குமே தெரியாது. சட்டத்துல அவர் பேரை வந்து நீங்க எழுதவே கூடாது. அவர் எந்த கட்சி வாங்குச்சு அப்படின்றதே சொல்லக்கூடாது. இன்னைக்கு 2022 இது வரைக்கும் இந்த மாதிரி தேர்தல் பாண்டுகள் மட்டுமே 11,000 கோடி வந்திருக்கு. அதுல 9,000 கோடி பாஜக போயிருக்கு. இப்ப இந்த 9,000 கோடிக்கு பேர் என்ன? ஃபார்மலைஸ்ட் கரப்ஷன், லீகலான முறையில செய்யப்பட்ட லஞ்சம். இது பாஜக இந்த பாசிச சக்திகளோட ஒரு சூழ்ச்சி. போய் பாரு. ஐயோ, வெளியில யாரோ கதவு பூட்டிட்டாங்க. என் புருஷனா இருக்குமோ? அவன் கோயில லைட்ல கட்டிக்கிட்டு இருக்கான். ஐயோ, என்ன பண்றது? எனக்கு வேண்டாதவன் எவனாவது அந்த வேலையை பார்த்து விட்டாங்க. இதுக்கு தாண்டி ஒத்த வாசலை வச்ச வீட்டுக்க வரக்கூடாதுங்கிறது. இவ வேற எல்லாத்தையும் பூட்டி வச்சுக்கிட்டு திமுகவுடைய உறுப்பினரை விட மோசமாக ஆளுநர் அவர்கள் நேற்று நடந்து கொண்டார். அதனால் தான் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு செய்ய வேண்டி வந்தது. கொஞ்சம் ஓவரா போயிடுச்சு, வேற ஒண்ணு இல்ல. நம்மளுக்கு கொஞ்சம் ஓவரா போச்சுன்னா அப்பப்போ உளருவாரு, நான் உங்களுக்கே சொல்லிக்கேன். ஓவரா போச்சுன்னா வேற ஒண்ணு இல்ல. இந்த அலைச்சல் கொஞ்சம் அதிகமா போயிருக்கும், வெயில வேற சுத்துறாப்புல. அந்த அலைச்சல்கள் கொஞ்சம் ஓவரா போகும்போது, கொஞ்சம் வெயில் எல்லாம் சுத்திட்டு வரும்போது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு தத்திய ஆகப்பெரும் புத்திசாலின்னு ஒரு கூட்டம் நம்பிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஆளுநருக்கும் சபாநாயகருக்கும் வித்தியாசம் தெரியாத தத்தி அண்ணாமலை. சபாநாயகர் திமுக உறுப்பினர்களை விட மோசமாக நடந்து கொண்டார் என்று விமர்சிக்க வர்றாரு. யாரு? அண்ணாமலை. சபாநாயகர்னு சொல்ல தெரியாம தம்பி என்ன பண்றாப்புல? ஆளுநர்னு சொல்றாரு. அண்ணாமலை மாதிரியான ஒரு தத்தி உலகத்திலே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன் பலவாட்டி. உண்மையிலே அந்த பையன் ஒரு தத்திங்க, அவனுக்கு ஒண்ணும் தெரியாது. பாவம், அவனை எப்படியோ கொண்டு வந்து மேல உட்காந்து வச்சுட்டாங்கன்னு வைங்களேன். உட்காந்து வச்சுட்டாங்க, அவன் அதை வச்சுட்டு என்ன செஞ்சிட்டு இருக்கான்? காமெடி பண்ணிட்டு இருக்கான் அந்த பையன். இல்ல, முட்டா பையன், லூசு பையனுள்ள உங்களுக்கு யாரை இப்ப பேதி வாங்கி எடுக்கு. அப்புறம் தம்பி, நான் என்ன சொல்றேன்னா, ஒரு மாசமோ ஒரு வருஷமோ லீவ் போட்டு போய் படிங்க, கொஞ்சம் அறிவை வளர்த்துக்கிட்டு வாங்க தம்பி. அண்ணாமலை, தமிழ்நாடு வந்து அறிவார்ந்த மாநிலம். ஆனா ஒரு விதத்துல நல்லதுதான், தமிழ்நாட்டுக்கு நல்லது. பாஜக நீங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல வளராது. அதனால மாப்பு, இத்தோட உங்க ரீல் ஸ்டாப். தேர்தல் பத்திரங்களை தொடர்பாக உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. சட்டவிரோதமான செயல் என தெரிவித்திருக்கிறது உச்சநீதிமன்றத்தின் அரசியல் சாசன அமர்வு. அரசமைப்பு சட்டத்துக்கே எதிரான ஒன்று என உச்சநீதிமன்றம் அதிரடி காட்டியிருக்கிறது. சைனா போனல சிக்னல் இல்ல, போச்சே பட போச்சே. கேஸ் விலை 1,000 ரூபாய் ஆகிருச்சு. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்துகிட்டே இருக்கு. ஏழைகளையும் நடுத்தர குடும்பங்களையும் விலை உயர்வால திணறடிக்கிறாங்க. எல்லாரோட அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுறேன்னு சொல்லிருப்பாங்களே. இந்தியாவோட மொத்த கருப்பு பணத்தையும் ஒழிப்புன்னு சொல்லிருப்பாங்களே. பெட்ரோல் விலைய பாதியா குறைக்கிறேன்னு சொல்லிருப்பானுங்களே. வருஷத்துக்கு 2 கோடி யங்ஸ்டர்ஸ்க்கு வேலை வாய்ப்புன்னு சொல்லிருப்பாங்களே. நாங்க ஆட்சிக்கு வந்தா $1.40 வந்துரும்னு சொல்லிருப்பாங்களே. சிபிஐ, இன்கம் டாக்ஸ், கோர்ட் இதெல்லாம் தன்னிச்சையாவே இயங்கும்னு சொல்லிருப்பாங்களே. மேல சொல்றேன் கேட்டுக்க. எல்லாத்துக்கும் மேல 2020 இந்தியா வல்லரசு ஆயிரும் சொன்னாங்களா?
இப்படி மூளையே இல்லாத சங்கிகளை ஆட்சியில உட்கார வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் எப்படா நல்லது நடக்கும்? ஐயா தப்பு நடந்து போச்சியா, கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்கயா. பிஜேபி ஆட்சியில மொத்த இந்தியாவுமே நாசமா தாண்டா போயிட்டு இருக்கு. நல்ல கல்வியை குடுத்தியா? இல்லைங்க, நானே ஒரு தற்கூறிங்க. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைங்க, அதான் இன்னைக்கு கான்ட்ராக்ட் தாங்க கொடுத்தேன். விவசாயிகளுக்கு ஏதாச்சும் நல்லது இல்லைங்களே? விலைவாசியாவது குறைச்சியா? இல்லையே. மணிப்பூர் கலவரத்துக்கு ஆக்ஷன் எடுத்தியா? அதெல்லாம் இல்லைங்க. இந்த பிரஸ் மீட் குடுக்கற பழக்கம் பிரஸ் மேவே அலர்ஜிங்க. என்னடா என்னடா? ஹே பிரபு, ஹே பிரபு, ஹே ஹரி ராம் கிருஷ்ண ஜெகநாத பிரேமானந்தி, யே கியா ஹுவா, கலாவுதி பானி ஆ கயா. ஏழு வயசு மக. அப்பா நீங்க அண்ணனுக்கு விவசாய சின்னத்துல போடுவீங்களாப்பா? அப்போ கூட நானும் வர்த்தாப்பா. சரி வாமா. சின்ன பிள்ளை தானே, தீண்டு பிள்ளை கேக்குது, நாலஞ்சு வயசு போகுது. அவன் அந்த அதிகாரி யாரோ சின்ன பிள்ளை தானேன்னு விட்டாரு. இது போய் என்ன செய்யுமா சொல்லுது? செல்லுது சொல்லக்கூடாதான் சொல்லித்தான் ஆகணும் உங்களுக்கு. டக்குன்னு அப்பாவுக்கு முன்னாடி விவசாயி தமிக்கு. இது கள்ள ஓட்டு கணக்குல வராது, ரொம்ப நல்ல ஓட்டு கணக்குல வந்து. எனக்கு வந்து ஹிந்தி பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கறத ரெண்டு கேள்விதான் இருக்கு. நான் உங்களுக்கு சம்பவத்தை ஞாபகப்படுத்தட்டுமா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இங்க இருக்கவங்க யாருமே ஹிந்தி பேச மாட்டோம். எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். அந்த ஆள் என்ன சொன்னா? கம்படி திங்ஸ் ஓ நேஷனல் பார்ட்டிமே அண்ணாமலை ஹே, ஓ நேஷனல் பார்ட்டிமே பஹுத் முஷ்கிலே காம் கர்னே கா. ஏன்ட்டு என்ன சொன்னா? ஹிந்தி ஒரு வார்த்தை தெரியாமல் அந்த நேஷனல் பார்ட்டிமே மேனேஜர் ஓனா சாயே, ஒரு வார்த்தை ஹிந்தி தெரியாமல் ஓ ரீஜனல் பார்ட்டிமே படவாலா லீடர் ஹே. எத்தனை பேர் ஹிந்தி பேசுவாங்க எனக்கு தெரியல, நான் பேச மாட்டேன். இதெல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? எச்சே. அதே நேரத்துல விஜய் சேது அவங்க ஹிந்தி படத்துல நடிக்கலாமா? ஹிந்தி ப்ரொடியூசர்ட்ட சம்பளம் வாங்கலாமா? எனக்கு சுருன்னு வரும். ஆனா நம்ம இப்ப அப்படி ஒர்த் இல்ல, இவனுக்குலாம் காட்டி பிரயோஜனம் இல்ல சொல்லிட்டு. ஏன்னா படம் ஜவான் ஓடுதுனே, விஜய் சேது பாத்தியான நல்லா நடிச்சிருக்காரு, அதுல வந்து வில்லன் அருமையா நடிச்சிருக்காரு. தெரியுது, நீ மூடு. அத போய் நான் உட்காந்து பாக்குறேன். நான் வந்து ஹிந்தியில தான் பார்க்க வேண்டியது இருக்குன்னு வச்சுக்கலானே, அது திணிக்கிறதா இல்ல ஹிந்திய கத்து கொடுக்கறதா, எல்லாமே டிபேட்டபிள் பாயிண்ட் தான். நீங்க மதவாத கட்சி தான், உங்களுக்கு ஒருவே ஓட்டு போடல. இதுல இந்தியா வேற திணிச்சேன்னு வச்சுக்க, ஊரு பக்கத்தே விட மாட்டாங்க பாத்துக்க. பட் கருத்து சொல்லும் பொழுது என்ன ஆகுனாங்கன்னா, அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தா. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். அப்படித்தான் பேசுவேன், அப்படித்தான் பேசுவேன். அது ரெண்டு பக்கமும் பார்க்கக்கூடிய கருத்தா. ஆக மொத்தத்துல தமிழ்நாட்டுல தமிழ பேசினா பிரச்சனை. எடப்பாடி ஐயா மாதிரி ஒரு மனுஷனை வாழ நல்லதுக்கு அப்புறம் பார்க்க போறதும் இல்ல, பார்த்துதான் கிடையாதுங்க. பொன்னான வார்த்தையை வாய திறந்து என்னமா சொன்னாரு பாத்தீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுது. ஒரு சின்ன இன்சிடென்ட் ஒண்ணு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க விரும்புறேன். எடப்பாடியில ஒரு மேரேஜ் நடந்தது, கல்யாணம் பாத்துட்டு வர வழியில லெப்ட் ஹேண்ட் சைட்ல ஐயா வீடு இருந்தது. எடப்பாடி ஐயா வீடு தானே கேட்டா? ஆமாண்ணா சொன்னா போல. உள்ள போக முடியுமாடா, ஒரு சின்ன உதவி பண்ணுவாரான்னு கேட்டான். ஆனா ஐயா பெரிய பிகு எல்லாம் பண்ணிக்க மாட்டார், வானா போலாம் சொல்லிட்டு உள்ள கூப்பிட்டு போனா ஐயா பேப்பர் பற்றின மனுஷன் சாதாரணமா உட்காந்துருங்க. எனக்கு தற்புகழ்ச்சி எல்லாம் பிடிக்காது ஐயா. பேப்பர் பற்றின மனுஷன் சாதாரணமா உட்காந்துருங்க. எடப்பாடி ஐயா கொஞ்சம் எஸ்டா பாடியா இருந்தாரு, கொஞ்சம் கும்கா இருந்தாரு, வீட்டுலயே இருக்காருல்ல அதனால கொஞ்சம் கும்கா இருந்தாரு. இத கேட்ட மாப்பிள மனசு என்ன பாடுபாடு, அழக்கூடாது மாப்பு. என்ன தம்பி பிரச்சனை அப்படின்னு சொன்ன? ஒண்ணு இல்ல, ஒரு சின்ன உதவி. அம்மா குழு காசு கட்டுறதுக்கு ஒரு 2350 ரூபாய் கொடுத்தாங்க, அத பசங்க கூட சேர்ந்து மாணவரே குடிச்சுட்டாங்க ஐயா பொங்கலுக்கு அப்படின்னு சொன்ன. அப்படியா? ஆமா. ஏன்னா எங்களுக்கு இதுதான் வேலை. சொன்ன உடனே அது மாதிரி பண்ண கூடாது தம்பி, ஒழுங்காயிருந்து சொல்லிட்டு எஸ்டா 1000 ரூபாய் கொடுத்து 3350 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சாருங்க. இந்தியா ஏன்டா உருப்படலன்னு இப்பதான்டா புரியுது. அது மட்டும் இல்லாம மார்க்கெட் கூட்டிட்டு வந்து 1/2 கிலோ பைனாப்பிள் வாங்கி கொடுத்து போடா தம்பி அனுப்பிச்சு. இந்த மாதிரி மனுஷன் எப்படி எப்படி மறக்க முடியும்? இன்னும் நிறைய ஊழ ஓடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. அழுவ சொன்னா ஏ மகன் கையில இருந்தா மச்சருக்கு, அதுக்காக ஏ மகன் எடுத்துருப்பான் நினைச்சாங்க மது ஒளிச்சு கையெழுத்து போட்டுரும் அப்படின்னா, அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும். ஆயிரக்கணக்கான சூசைட் அடிக்ஷன் இருக்கும். ஒரு 20,000 பேர் வேலை இல்லாம போயிருவாங்க. 20,000 பேர் டாஸ்மாக்ல இருக்காங்க. டாப் டு பாட்டம் ஐயா, பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை பெற்று தமிழகத்திலே ஆட்சிக்கு வரும் பொழுது முதல் நாள்
டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும். அதுல எந்த மாற்று கருத்து இல்லைங்க. அதுல மிக 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 தெளிவாக இருக்கு. அதனால ஆயிரக்கணக்கான சூசைட் தமிழ்நாட்டில் நடக்கும். டாஸ்மார்க் கடைகள் மூடப்பட்டு கள்ளு கடைகள் திறக்கப்படும். ஆக மொத்தம் ரெண்டு குத்து, ரெண்டு குத்து, மூணாவது குத்து நான் குத்தவா? குத்துனே, உன் கையை தரமா குத்துன. தமிழ்நாட்டில் இருக்க பாஜக தலைமை அலுவலகம் கமலாலயம் என்ற பேர்ல காம ஆலயமா இயங்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த கமலாலயத்துல நேத்து அதிகாலையில பக்தா நீ நினைக்கிற மாதிரி ஒன்னும் இல்ல, ஒரு சாதாரண பூஜை நடந்திருக்கு. என்ன பூஜை யார் நடத்தினாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேற யாரு, நம்ம சிங்காரம் அண்ணாமலை தான் நடத்திருக்காரு. அண்ணா, கமலாலயத்துல என் ரூம் கதவு கூட கண்ணாடியில் தாங்கண்ணா இருக்கு, உள்ள என்ன பண்ணாலும் வெளியே தெரிஞ்சிடுங்கண்ணா. ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது அப்படின்னு சொன்ன அண்ணாமலை இப்போ அவரோட ரூம புது பொலிவோட மாத்திருக்காராம். அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சிமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம் போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். சரி, உங்க ரூம் என்னவோ பண்ணிட்டு போங்க, உங்களை மாதிரி பெட்ரூம் எட்டி பாக்குற பழக்கம் எங்களுக்கு கிடையாது, பாத்துக்கிடுங்க. அதுக்கு என்ன பண்ண சொல்ற? ஆனா அதுல என்ன பூஜை பண்ணாரு அப்படின்னா அங்கதான் இருக்கு டிஸ்டே. சமீப காலமா அண்ணாமலை தொட்டதெல்லாம் நாசமா போயிட்டு இருக்கு. கர்நாடகா எலெக்ஷன்லயும் பிஜேபி தோத்ததுக்கு அண்ணாமலை தான் காரணம்னு பாஜகக்குள்ளேயே பேசிக்கிறானுங்க. அது இல்லாம கட்சிக்குள்ள இருக்கிற பெரிய தலைங்களே அண்ணாமலைக்கு எதிராக தான் இருக்காங்க. இதனால பல சங்கடங்களுக்கு உள்ளான அண்ணாமலை என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, இருங்கடா கண்ணாடியை திருப்பி ஆட்டோ ஓட வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பூஜை பண்ணிருக்காரு. சோ பூஜை பண்ணி இந்த தோஷத்தை எல்லாம் கழிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் பூஜை பண்ணிருக்காரு. அண்ணன் அப்படிலாம் பேசப்படாது. அப்படிதான் பேசுவேன். மக்களுக்கு நல்லது பண்ணணும், போய் சொல்லக்கூடாது, கண்ட இடத்துல வாய் வச்சு கொள்ளை அடிக்க கூடாது, இதெல்லாம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு உன்ன பிடிக்கும், கட்சியில இருக்கிற பெரிய தலையிலே உன் மேல கை வைக்க முடியாது. அது எங்க எங்க இருக்கு? நெக்ஸ்ட். சரி ஓகே, பூஜை பண்ணதுக்கு அப்புறம் ஹீரோனிங்களா சார்? அதான் இல்ல, இன்னும் நீ ஜோக்கராவே தான் இருக்க. நோ 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 நோ. ஒரு முக்கிய குறிப்பு ஒன்று சொல்லணும், இந்த வீடியோ மட்டும் நீங்க வந்து ஹெட்போன்ஸ்ல தான் கேட்கணும், ஏன்னா சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட உங்களுக்கு அப்பதான் தெளிவா கேட்கும். டேய் கஞ்சா குடிக்கி, பாட்டு போடுறா. நேரு மக்களுக்கு முத்தான திட்டந்த மோடிஜி எங்களோட சங்கி கூட்டண்டா. இதுக்குதான் உங்களை வந்து ஹெட்போன்ஸ் போட்டுக்க சொன்னேன். இப்ப பொது வெளியில இந்த வீடியோ பாத்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும் சொன்னா கேக்கணும். அரசியலில் சாணக்கியர் அதிரடி இல்லை சொன்னது அமித்ஷாஜி எங்களோட சங்கி கூட்டண்டா. புசு புசா இருக்காங்க இளைஞர்களின் நாயகரே, எதிர்கால மன்னவரே. இங்க பாரு, சார்லி சாப்ளின் மிஸ்டர் பீன்லாம் பண்ண முடியாத அளவுக்கு பேர்ல எவ்வளவு காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க, ஊரே சிரிச்சிட்டு இருக்கு. ஜாலியா சிரிச்சிட்டு ஏய் போதுண்டா, நிறுத்துங்கடா, கேட்க முடியலடா சாங்க. என்னடா சாங்கு, என்ன சாங்கடா இது, கேட்கவே முடியலடா இது. பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. எதுக்கு பச்சரிசாமி திரும்ப திரும்ப இந்த பாட்டை கேட்டு இருக்க? நான் பிரேக் டான்ஸ் கத்துக்கிறேன்னே. இன்னொரு கிட்னியை கூட எடுத்துக்கங்கடா, அவனை பாடுறதுன்னு பாட்டை சொல்லுங்கடா. என்ன திவ்யமான சரீரம். பெருமிதம் கொள்வோம், பெருமைப்பட்டுக்கிறான். அவர் சாதாரண ஆள் கிடையாது, ஓபிஎஸ் காதல பூவை கொடுத்துட்டு கட்சியை தன்னந்தனே எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காரு. இந்த நூற்றாண்டோட மிகப்பெரிய ஆளுமையா எடப்பாடிதான் இருப்பாரு.
அப்படியாமா ரொம்ப நன்றிமா. சாதாரண தொண்டனா இருந்து பிரதமர் பக்கத்துல போய் உட்கார்ந்துருக்காருன்னா அது அவரோட கடின உழைப்பு மட்டும்தான் காரணம். எள்ளி எள்ளி இறக்கிறீங்களே, இதுக்கு பூரா அந்த கையால என்ன கைமாறு பண்ண போறது தெரியலையம்மா. சொல்ல முடியாது, வரப்போற வருஷம் எல்லாம் 40 சீட் அவங்களே அடிக்கலாம். இஎம்ஜெல்லாம் வேஸ்ட் பிள்ளை, ஆல்ரெடி அதிருப்தியில இருக்கு. அண்ணா அண்ணா கொடுத்த காசு மேல கூடுறேன் சொல்லி வைப்போம், நம்ம சொல்றதுல நடந்துகிட்டா இருக்கு. 2016 ஒரே ஓனர், வெறும் 60,000 கிலோமீட்டர் தான் போயிருக்கு. வண்டி ஜீட்டா மாடல், இது 4 புது டயர் இருக்கும். உள்ள இன்டீரியர் சீட் கவர் எல்லாமே புதுசு. வண்டி எக்ஸலண்டா இருக்கும். கலர் கலர் நல்ல கலர். 5.75 கேட்குறோம், பட் ஃபைனல் ரேட்டு 5.60 பண்ணலாம். ஃபினான்ஸ் ஆப்ஷனும் இருக்கு. 2016 இது ஒரே அந்த மழை போனா முடி ஒரு இம்ப்ரெஷன்ல 5-10 கூடி கொடுத்தா என்னடா பண்ணுவ? என்ன பண்றது அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. டேய், பாம்புக்கு பாயா போட்டாலும் சரி பணியாரம் போட்டாலும் சரி அது என்னைக்குமே பணியாது. உனக்கு எனக்கும் பக பகதான், பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவார எடு. என்னை சாதி பார்த்து நீ எனக்கு ஓட்டு போட்டினா உன் ஓட்டு எனக்கு தீட்டு. நீ வச்சுக்க, நீனே வச்சுக்க. நீ போடு ஸ்டாலினுக்கு போடு, எடப்பாடிக்கு போடு, எவனுக்கோ போடு, எனக்கு போடு. நான் ஒரு பணிவான வேண்டுகோள், நீங்கள் எப்பொழுது வேட்பாளர் அறிவித்தாலும் ஈரோட்டில் உள்ள 8 தொகுதியில் கண்டிப்பாக ஈரோடு கிழக்கு தொகுதிக்கு எங்கள் சமுதாயம் சார்ந்த வேட்பாளர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதியில் உள்ள எங்கெங்க சிங்கத்தொழியார் இருக்கிறார்கள் என்று எனக்கு நன்றாக அறியும். தங்கைக்காக நாங்கள் சென்று அந்த இடத்துல வந்து வாக்குப்பதிவு செய்வதற்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்று சொல்கிறோம். ஊரு கூடானதுதான், ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2-3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2-வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? பல்லு தேய்க்காம போனா ஏன் சொத்த வருது? காரணம் திராவிட கட்சிகள். நான் ஏன் ஜோக்கர் பட்டையானேன்? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் ஊர்ல கிழங்கு சாப்பிட்டா குசு வருது? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் மோடி தண்ணியை பார்த்தா தவளை மாறி போய் குதிக்கிறாரு? காரணம் திராவிட கட்சிகள். ஏன் ஹல்க் எவ்வளவு பெருசானாலும் ஜட்டி கிளியல? காரணம் திராவிட கட்சிகள். காரணம் திராவிட கட்சிகள். காரணம் திராவிட கட்சிகள். காரணம் திராவிட கட்சிகள். நான் தான் ஊரு கூடானதுதான், ஒரு குழுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2-3 டிகிரி வெப்பநிலை ஏற்றிருக்காங்க. ஒரு 2-வீலர்ல இந்த ஊர்ல போக முடியுமானே? சாப்பிடுறேன். என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க கோயம்புத்தூர? ஊராடா இது மனுஷன் கூட இருப்பானா இங்க? ராஜஸ்தானே வெயில் குளு 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 குளுன்னு இருக்கிறா. உத்தரப்பிரதேச வெயில் கூட ஊட்டி மாதிரி இருக்கும். டெல்லி வெயில் அப்படியே சில் சில்லுன்னு இருக்கும். எங்க குஜராத் வெயில் குளு 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 குளுன்னு இருக்கும். திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்து 2 டிகிரி வெயில ஏத்தி வச்சிருக்கு. ஒரு குளுமையாக அமைதியாக இருக்கக்கூடிய ஊரு இன்னைக்கு 2 டிகிரி 3 டிகிரி வெப்பநிலை ஏத்திருக்காங்க. இந்த வேப்பன் செடி பாருங்க, எவ்வளவு பெருசா இருக்கு, காத்து வர மாட்டேங்குது. வாழை மரம் கூட வாழை வீசி ஆட்ட மாட்டேங்குது. இந்த திராவிட கட்சி ஆட்சிக்கு வந்தாலே இப்படி தாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க அண்ணே? ஏன்னா நான் வந்து சரித்திரத்தை மறைத்து பேச வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. சரித்திரம் என்ன சொல்லுதோ அதை சொல்றேன். நான் யாருடைய அடிமையும் கிடையாது. கும்பிடு போட்டுக்கிட்டு அவங்க சொல்ற கருத்துல ஏத்துக்கணும் அவசியம் இல்ல. கவர்மெண்ட் ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போறாரு, சோரி முடிச்ச மொன்னா நாயி. அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு. ஸ்டாலினுடைய உதயநிதி ஸ்டாலின் ஒரு செங்கல் எடுத்துட்டு இருக்காரு, அதுதான் 3 வருஷமா காட்டிட்டு இருக்கிற மாத்தப்பா கதையை மாத்து. இதையே காட்டிட்டு இருக்க வேண்டாம். வாய் வாய் மட்டும் இல்ல, நாய் தூக்கிட்டு போயிடும். உதயநிதி மாத்தி பேசணும், திருப்பி கல்லு எடுத்துட்டாரு.
ஸ்கிரிப்டை மாத்துங்க அப்படின்னாரு. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, என் வாயை நோண்டாதீங்க. உங்களை மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஆளுக்கு தகுந்த மாதிரி ஸ்கிரிப்ட் மாத்தி பேசுற ஆள் நான் கிடையாது. அந்த போட்டோ காட்டுறேன். நானாவது கள்ள காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ் வச்ச கள்ள காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து பாருங்க. என்ன போய் ஜனாதிபதி? நீ இல்ல வாங்குற காசுக்கு மேல கூறாடா கொய்யா. சௌமிய அன்புமணி அவர்களுக்கு தகுதி இருப்பதாக நான் பார்க்கின்றேன். ஒரு பெண்மணி சுயமா வந்திருக்கிறார், பசுமை இயக்கத்திற்கு வேலை செஞ்சிருக்கிறார். பெண்மணி சுயமா வந்திருக்கிறார், பசுமை இயக்கத்திற்கு வேலை செய்திருக்கிறாங்க. பசுமை இயக்கத்திற்கு சௌமிய அன்புமணி அவர்கள் வேலை செய்யவில்லை என்று யார் சொன்னாலும் கூட தவறு. வேலை பார்த்திருக்காங்க. வந்தோடனே சீட்டு கேட்கல, வேலை பார்த்திருக்கின்றார்கள். சௌமிய அன்புமணி இன்னைக்கு வேட்பாளர் என்று சொல்வதை விட பசுமை அமைப்பை கட்டடமைத்த ஒரு பெண்மணி என்கின்ற பேர் வாங்கிட்டு கலக்கம் நிற்கிறார். நான் முடிவு பண்ணிட்டேன்டா, நானும் முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கப்புறம் உன் கூட சேரக்கூடாதுன்னு. அவங்க என்ன வந்தோடனே 24 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 30 வயசுல சீட்டு கேட்டாங்களா, 35 வயசுல சீட்டு கேட்டாங்களா, இல்ல 50 வயசுல சீட்டு கேட்டாங்க? போதும் போதும், லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க. அவர்களுக்கு குழந்தை பிறந்து அவர்களுடைய குழந்தைக்கு திருமணமாய் அந்த குழந்தைக்கு திருமணம் பிறந்து பாருங்க. அதன் பிறகு அரசியல் என்னது சின்னம் போனது வேற என்ன சின்னங்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க? மைக்கு கொடுத்தாங்க, அது பிடிக்கல, அதான் நாளைக்கு சவப்பட்டு இருக்குது பாத்துக்கிட்டு இருக்கான். அதையே நீ போய் தேர்ந்தெடுக்கிற, தேர்தலுக்கு அப்புறம் உனக்கு தானா வருவாங்க, சிரிக்கலாம். இதான் எனக்கு தெரிஞ்ச விஷயமாச்சு. அதான் நாளைக்கு சவப்பட்டு இருக்குது பாத்துக்கிட்டு இருக்கான்னா, அதையே நீ போய் தேர்ந்தெடுக்கிற, தேர்தலுக்கு அப்புறம் உனக்கு தானா வருவாங்க, சிரிக்கலாம். வாயில சுவிட்ட வச்சு வெடிய அடியில வச்சுட்டீங்களா? மோடி அவர்கள் வந்த பிறகுதான் இன்று உலக அளவில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. வணக்கம் தமிழ், பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அட நம்மள
இன்னும் ஆட்சி அமைக்க வேண்டிய 24 மோடிஜி என்பதை மறந்துவிடக் கூடாது. வெளியில அக்னி வெயில் ஓவரா இருக்கு, உள்ள வந்த நீ ரொம்ப பேசுற, அதுதான் தாமரை என்பதை யாரும் மறந்து விடக் கூடாது. நம்முடைய சின்னவென்ன, ஏன் உனக்கே மறந்து பேசப்படாது, நம்முடைய சின்னவென்ன. Hey, I'll come look at this. No, God, please, no, no. சொல்லுங்க சாப்பிட்டீங்களா இல்லையா? அதிமுக என்ன சொல்லுங்க, பிரதான எதிர்கட்சி ஏதாவது சொல்லிருந்தா சொல்லுங்க, அதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க, சில்லறை கட்சி எல்லாம் சொல்றதுக்கெல்லாம் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு யோகி அவர்கள் முதலமைச்சருக்கு போன் போட்டு, அண்ணா என்னுடைய நார்த் இந்தியன் லேபர் தமிழ்நாட்டுக்கு வந்து வேலை செய்யறான், உங்க ஊர்ல வேலை செய்யறான், அந்த மனிதனை உருவாக்குவதற்கு யூபி எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம், அதனால ஒரு ஒரு யூபி காரர் தமிழ்நாட்டில் வேலை செய்யறாங்க, எம்ப்ளாய்மெண்ட் போர்டு ரெஜிஸ்டர்ல இருக்கு, எனக்கு ஒரு 10,000 அனுப்பிச்சுட்டு கேட்டா இது என்ன ஆகும் இந்த நாடு? ப்ரோ ப்ரோ என்ன நீங்க கீழே விட்டு போறீங்க, என்ன ப்ரோ டிராப் திஸ், என்ன காலிட்டு இருந்தீங்க பிரைன், அந்த ஆளு என்ன சொன்னா, டீசல் விலை திடுக்கிட வைக்கிறது, பெட்ரோல் விலை பயமுறுத்துகிறது, கேஸ் விலை கவலைப்பட வைக்கிறது, மண்ணெண்ணெய் விலையோ மரண அடி கொடுக்கிறது. இப்படி மக்களின் மீது மரண அடி கொடுத்தால் சாதாரண மக்கள் எப்படி வாழ்வார்கள்? ஏன்னு சொன்னா, ஒரு நிமிஷம், பெட்ரோல் விலை டெய்லி தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். வாயில்தான் மலரோ வரமா. நண்பர்களே, வேற ஒண்ணு இல்ல, என்னடாச்சுன்னா ஒரு உச்ச நீதிமன்றமானது இன்றைய தினம் தமிழக ஆளுநர், தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடுமையான எச்சரிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். அடிக்கணும் போல தோணும், யாரும் முறைக்கிற முறைக்கிற மாதிரி தான் இருக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனேன், இங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. என்னோட 30 சர்வீஸ் நடக்கும் தெரியுமா? என்ன தண்டனையை உச்ச நீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பது ஏன் என உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. மீண்டும் உச்ச நீதிமன்றமானது நாளைய தினத்திற்குள்ளாக ஆளுநர் தன்னுடைய நடவடிக்கையை திருத்திக் கொள்ளவில்லை எனில் நாளைய தினம் நாங்கள் எழுத்துப்பூர்வமான உத்தரவை நாங்கள் கொடுக்க நேரிடும் என என்ற எச்சரிக்கையை தான் உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்கிறது. நல்ல செருப்பால் அடிச்சு மாதிரி செஞ்சிட்டாங்க ஐயா, சூடு மறக்க இல்லாம கேள்வி கேட்டாங்கல்ல, கொஞ்சம் கூட சொரணையே இல்லாம ஜட மாதிரி நிக்கிறான்னு நானும் நாண்டுகிட்டு செத்துருப்பேன். யூ டிராப் திஸ் டா, மாட்டிக்க, ஒரு சரியான குட்டு குட்டி உள்ளது, ஆனால் அவருக்கு வலிக்காது, காரணம் அவருக்கு இரும்பு தலையர் என்று பெயர். அடங்குமால வாங்க பாஸ், நம்ம அடி வாங்குறது சகசம் தானே, இப்படி திருடி போய்க்கிறீனுடைய நிலைமை நினைச்ச பரிதாபமா இருக்கியா? நான் இவர் வரும்போது பராக் பராக்னு சொன்னாங்க, இவர் வந்து அங்க நாகாலாந்துல இருந்து வர்றாரு, அங்க தீவிரவாதிகள் எல்லாம் ஒழிச்சிட்டு வர்றாரு, மிகப்பெரிய ஐபிஎஸ் ஆபீசராக்க ஆனா பூனான்னாங்க, கடைசியில வந்தா ரொம்ப காமெடியா இருக்கு. நான் தான் பெரியவன் யாரும் நினைச்சிடக் கூடாது, அவனுக்கு அப்பனும் பிறந்திருப்ப.
சந்தி சிரிக்குது. இவர் மேல ஒரு பெரிய சீரியஸான ஆளு அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி கொண்டு வந்தாங்களே, இது கடைசியில பார்த்தா ரொம்ப காமெடி பீஸா இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு வந்து மீம்ஸ் போடக்கூடிய அளவுக்கு, வடிவேல் காமெடியை வச்சு இவரை வந்து கிண்டல் பண்ணக்கூடிய அளவுக்கு நிலைமை வந்திருக்குதுங்க. ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு வந்த நிலைமையை பாருங்க. காலை உடைச்சு நீ திருந்தலையா? இவன் அடிச்சும் பார்த்தாச்சு, அவுத்தும் பார்த்தாச்சு. தண்டனையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்த பிறகும் பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க ஆளுநர் மறுப்பது ஏன் என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. பதவி பிரமாணம் செய்து வைக்கவில்லை என்றால் ஆளுநர் கடுமையான விளைவுகளை சந்திப்பார். நாளை காலையில் இப்ப பொன்முடிக்கு பதவி பிரமாணம் செய்து கண்டிப்பாக முடிவு எடுக்கலைன்னா ஆளுநர் அவருடைய சொகுசு வாழ்க்கையை இழப்பார். என்ன நீக்கிடுவாங்கன்றீங்களா? கொஞ்சம் மானம் உள்ளவர்களாக இருந்தால் ராஜினாமா செய்து விட்டு போவார்கள். நான் செவனே தானா போய்க்கிருந்தேன், யார் வம்பு தும்பு காச்சு போனா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் அந்த புருடா விடுறாரு பாருங்க, திராவிடன் என்னன்னு கேட்கிறாரு பாருங்க, அவரே தொடர்ந்து இருக்கட்டும், அது நமக்கு இன்னொரு பிரச்சாரத்துக்கு வலுவா சேர்ந்துகிட்டே இருக்கு. நீங்க நினைக்கலாம் ஏதோ ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான், நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் அவர்களும் ஜோக்கர் தான். இங்க இருக்கக்கூடிய ஒன்றிய அரச ஒன்றிய அரசுல பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரை உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷாவெல்லாம் கேட்டுக்கு வரும்பொழுது தயவு செஞ்சு இங்க இருக்கக்கூடிய ஆளுநரை மட்டும் எந்தைக்கும் மாத்திராதீங்க. இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அது கொஞ்சம் இருக்கட்டும். ஆளுநர் அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது என ஆளுநர் சொல்வதற்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஆளுநர் உச்ச நீதிமன்ற உத்தரவையே மீறுகிறாரா? ஆளுநருக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தார்கள்? இதுக்கு மேல ஒன்னும் மட்டமா கலாய்க்கனால முடியாது கோபால், தயவு செஞ்சு என்ன தப்பா இருக்குத. இதுக்கு மேல என்னால மட்டும் இல்ல, வேற யாராலையும் ஒன்னும் மட்டமா கலாய்க்க முடியாது. ஜெய் ஸ்ரீராம். நம்ம நாட்டில் கூட இன்னும் இந்த வரட்டி தட்டுறதெல்லாம் மறந்துருப்பாங்க தமிழ்நாட்டில், ஆனால் இன்னும் வடநாட்டில் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்குறீங்களா? இங்கே பாருங்க, இன்னும் வடநாட்டில் வரட்டி தட்டுறாங்க. எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. தேர்தல் முடிந்தவுடன் நிச்சயமாக பிரியாணி போடணும் சொல்லி சொன்னேன். இப்பதான் நியூஸ்ல வந்துச்சு மட்டன் பிரியாணியாம. மெயின் கான்செப்டே ஜவ்வு வந்து தோல்ல போக கூடாது, அது நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஜவ்வு வந்து எப்பவுமே கறியில தான் போகணும், அப்பதான் வந்து அழகா வரும். ரெண்டாவது, நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையை நம்ம வந்து அழகா செய்யணும். கரெக்ட் தானே பாய்? அதனால சுவையான ஆட்டு பிரியாணி ரெடியாக இருக்கிறது. மகத்தான வெற்றி இந்த கோவைக்கு காத்திருக்கிறது. ஆட்டு கறியில அதுக்கு பிரியாணி செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. பாமக இந்த சமூகத்தில் ஒரு முக்கியமான ரோலை பிளே பண்ணி இருக்கு, பட் அது எங்கிருந்து ஆரம்பித்தது, எங்கு வந்து சேர்ந்து இருக்கிறதுன்னு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அண்ணா, பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸ் என்று ஆரம்பித்தவர் இப்போது வாஜ்பாய், அத்வானி, நரேந்திர தாமோதர் தாஸ், மோடி அப்படின்னு வந்து நின்று இருக்கிறார்கள். அந்த சமூகத்துக்கே இது மிகப்பெரிய துரோகம், பாட்டாளி வர்க்கத்துக்கு மிகப்பெரிய துரோகம். நம்ம ஜாதி என்ன குறைச்சலா? கேளுங்க குட்டி, வட கூரே உங்களை நம்பி இருக்கு, கூட்டி கேளுங்க. பாக்கெட்ல எவ்வளவு வச்சிருக்கேன் இருக்கு? அவன் இது வரைக்கும் சொத்து மதிப்பு எவ்வளவு காமிச்சிருக்காங்க? 45 லட்சம். தமிழ்நாடு முழுக்க தேடி தேடி அம்பேத்கர் சிலை வைத்தவர் ஐயா ராமதாஸ். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான அம்பேத்கர் சிலைகளை திறந்து வைத்தவர் ராமதாஸ். அந்த அம்பேத்கரை இந்து சனாதனவாதின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்திருக்கிறார். என்ன
கபி. என்ன கபி? நேரத்தில் ஒரு தத்துவ அடிப்படையில் பேச வேண்டிய விஷயங்களை மதத்தின் அடிப்படையில் திரித்து பேசிக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடி. அதற்கு வந்து கூச்சநீக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஓபிசிக்கள் மத்தியில் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும். வேண்டாம், கால் நூற்றாண்டுக்கு அப்புறம் உன் வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் கிடைச்சிருக்குதுன்னு அகம்பாவத்துல ஆணவத்துல தலகால் தெரியாம ஆடாத, இது நிலைக்காது.